வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு ஒண்டர் ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் 1941 அலாஸ்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் குப்பர்னாஃப்ங்கிற ஐலாண்டில் நடந்தது. அந்த அழகான பனி பிரதேசத்தில் ஒருத்தர் தங்கத்தை தேடி பயணம் பண்ணியிருக்கிறார். அங்கே ஒரு நதி போகிறத பார்த்து ஓய்வெடுக்க அங்கே போனப்போ பக்கத்தில் ஏதோ ஊழகிற சத்தம் கேட்டிருக்கு. இங்கிருந்து அந்த சத்தம் வருதுன்னு இந்த நபர் அந்த இடத்தை சுற்றி பார்க்க தொலைவில் ஒரு பெரிய ஓனா இருந்திருக்கு. பியர் ட்ராப்னு சொல்ல போகிற ஒரு பொருளில் கால் மாட்டி அசைய முடியாமல் இருந்தது. நெருங்கி பக்கத்தில் போய் பார்த்தப்ப அது ஒரு பெண் ஓனாயினும் சமீபத்தில் தான் குட்டிகளை போட்டிருக்கணும் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்போ கண்டிப்பாக அந்த ஓனாய்க்கு உதவி தேவை. கால் அந்த பொறியிலிருந்து எடுத்தால் தான் தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த நபர் நெருங்கி போனால் ஓனாய் கடிக்கிறதுக்கு சீறி இருக்கு. இவருக்கும் அந்த அடிபட்ட ஓனாய் பக்கத்தில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எப்படியாவது உதவி பண்ணியாகணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்க அவருக்கு ஒரு யோசனை வந்தது. முதல்ல இதோட குட்டிகளை கண்டுபிடிச்சி அதுக்கிட்ட ஒப்படைக்கலாம். அதுதான் சரின்னு பக்கத்தில் தேட ஆரம்பிக்கிறார். சிறிது நேரம் தேடின பிறகு ஓனாயோட கால் தடயங்களை பின்தொடர்ந்து போனதில் அந்த குட்டிகளை கண்டுபிடிச்சிட்டார். நல்ல அழகான 4 ஓனாய் குட்டிகள். அதுங்களை தன்னோட பேக்கில் வச்சு எடுத்து வந்து தாய் ஓனாய்கிட்ட விட்டுருக்கிறார். கடுமையான பசியில் இருந்த குட்டிகள் தாய்கிட்ட பாலை குடிக்க அதே சமயம் அந்த ஓனாய் பசியில் ஊழகிட்டுருக்கு. அந்த நபருக்கு வந்த வழியில் ஒரு மான் இறந்து கிடந்தது ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அங்கே போய் அந்த மானோட இறைச்சியை வெட்டி கொண்டு வந்து இந்த ஓனாய்க்கு கொடுத்துருக்கிறார். அப்போ கூட அந்த ஓனாய் அந்த நபரை பக்கத்தில் நெருங்க விடலை. என்ன இருந்தாலும் இந்த ஓனாயோட காலை பொறியிலிருந்து கொண்டு வரணுங்கிறதுல நல்ல உறுதியாக இருந்தார். நல்ல உறுதியோடு இருந்த அந்த நபர் அங்கேயே தங்க முடிவு பண்ணி பக்கத்தில் ஒரு குடிசையை அமைச்சு இரவு தூங்கியிருக்கிறார். மறுநாள் காலையில் தன்னை யாரோ எழுப்புற மாதிரி இருக்க கண் விழிச்சப்ப அந்த ஓனாய் குட்டிகள் இவர் மேலே ஏறி விளையாடி இருக்குங்க. இன்னைக்கு எப்படியாவது விடுவிச்சாகணும். தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு முன்னாடி போகிறார். அந்த ஓனாய் ஊழகிட்டு இருக்கு. ஆனால் அது எதையும் கவனிக்காமல் முன்னோக்கி போய் பொறியிலிருந்து காலை எடுத்துட்டார். எடுத்த மறுவினாடியே ஓனாய் தாவி குதிச்சு இவரை நோக்கி வந்திருக்கு. பிறகு தூரத்தில் இருந்த அந்த ஓனாயோட உறவுகள் ஊழையிட இது தன்னோட குட்டிகளை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. அந்த நபருக்கு ஒரு நிமிடம் அங்கே நடந்ததை நம்ப முடியலை. பயம் போய் மனசு முழுக்க திருப்தியோடையும் மகிழ்ச்சியோடையும் திரும்பியிருக்கிறார். அவர் தேடி போன தங்கம் கிடச்சிருந்தா கூட அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடச்சிருக்காது. இப்படியே 4 வருடம் போயிடுது. இந்த 4 வருடத்தில் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களையும் துயரங்களையும் பார்த்த அந்த நபருக்கு இந்த ஓனாயோட நினைவு வர அந்த இடத்துக்கு போய் ஒரு முறை சுற்றி பார்க்கலாம்னு முடிவு பண்ணார். திரும்பவும் அதே இடத்துக்கு போய் அவரோட பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஊழகிடும் சத்தம் கேட்டிருக்கு. ஒருவேளை அந்த ஓனாயா இருக்குமா, இல்லை வேற ஏதாவது நம்மளை தாக்க போகுதான்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தொலைவில் ஒரு கரடி இவரை தாக்க வர்றதை பார்த்துருக்கிறார். அங்கு இருந்த குளிர் மற்றும் பயம் இரண்டாலையும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறார். என்ன நடக்க போகுது? கொஞ்சமும் யோசிக்க முடியாத அந்த தருணத்தில் இன்னொரு ஊழையிடம் சத்தம் கேட்டிருக்கு. ஒரு ஊழை சத்தம் இல்லை, பல ஓனாய்களோட சத்தம். அங்கே வந்த ஓனாய்கள் அந்த கரடியை பயமுறுத்தி விரட்டி இருக்குங்க. அந்த கரடி போனதும் எல்லா ஓனாய்களும் போயிருக்கு. ஆனால் ஒரு ஓனாய் மட்டும் நின்று இவரையே பார்த்துருக்கு. ஆமாம், அது அதே ஓனாய் தான். அன்று இவர் காப்பாற்றின அதே ஓனாய். கூட வந்த ஓனாய்கள் எல்லாம் அதோட குட்டிகள். இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது அப்படியே உடலை சிலிர்க்க வைக்குதுல. ஒரு மனிதனுக்கும் காட்டு விலங்குக்கும் உள்ள நட்புங்கிறது சாத்தியம்னு இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்க ஒண்டர் ஸ்டோரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறந்துடாம இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.